குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் பரிதாப பள்ளி மற்றும் ஐம்பத்தி ஆறு பேர் படுகாயம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து குவைத் தீ விபத்தை தொடர்ந்து பர்வானியா கவர்னேட்டில் உள்ள ஏழு அடித்தளங்களுக்கு அதிரடி சீல் அடுத்து இந்திய இணை அமைச்சர் மற்றும் கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் தீ விபத்தை பார்வையிட குவைத் வருகை இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விப இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் மற்றும் ஐம்பத்தி ஆறு பேர் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தீ விபத்தில் தமிழத்தைச் சேர்ந்த ராம கருப்பன் வீராசாமி மாரியப்பன் சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி முகமது சரீப் மற்றும் புன்னாப் ரிச்சர்ட் என ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்டவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார் அதுபோல குவைத் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களின் மருத்துவ செலவை தமிழக அரசே ஏற்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளது இறந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு இறைவன் அருட்புலிவானாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உறவுகள் அனைவரும் பூரண குணமடைய இறைவனை பார்த்திப்போமாக அடுத்த செய்தி குவைத் மங்காப் கட்டிட தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு விதிகளை மீறிய கட்டிடங்கள் மீதான ஆய்வுப் பணியை குவைத் உள்துறை அமைச்சர் நகராட்சி அமைச்சர் மற்றும் மனிதவள அதிகாரிகள் தலைமையில் மீறல்கள் குறித்த கள ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது அதுபோல பாதுகாப்பு விதிகளை மீறிய கட்டிடங்கள் மீதான ஆய்வு பணியை பருவானியா நகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது இந்த பருவானியா நகராட்சி விதிகளை மீறிய ஏழு அடித்தளங்களை மூடி சீல் வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் மங்காப் தீ விபத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பத்தினருடன் என்பிடிசி நிர்வாகம் துணை நிற்கிறது என தெரிவித்துள்ளது அவர்களின் உடல்களை எடுத்து செல்ல நடவடிக்கை எடுத்து வருவதாக அனைத்து இழப்பீடுகளும் முடிந்தவரை விரைவாக அவர்களின் குடும்பங்களுக்கு சென்றடைய என்பிடிசி உறுதி அளித்துள்ளது மற்றும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த அனைத்து ஊழியர்களுக்கும் தேவையான மருத்துவ வசதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்த என்பிடிசி நிர்வாகம் கூறியுள்ளது அடுத்த செய்தி இந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவி வழங்கவும் இறந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியா கொண்டு செல்லவும் இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் இன்று குவைத்து வந்துள்ளார் மற்றும் கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் குவைத்து வரவுள்ளார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை லைக் தெரிஞ்சுக்கொள்ள இந்த பெல்பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி